பாதாளத்துக்கு போன பிக் பாஸ் டிஆர்பி சரிய காரணம் இதுவா? விழிப்பிதுங்கும் விஜய் சேதுபதி. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 தற்போது நடைபெற்று வருகிறது. கமலுக்கு பதிலாக இந்த சீசனை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வருகின்றார். கடந்த 2017 ஆண்டு முதல் விஜய் டிவியில் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகின்றது. கடந்த 7 சீசன்களாக கமல்தான் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்தார். ஆனால் தற்போது அவருக்கு இடைவிடாத சினிமா மற்றும் அரசியல் பணிகள் இருப்பதால் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க முடியாத சூழல் உண்டானது. எனவேதான் கமலுக்கு பதிலாக விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வருகின்றார். ஆனால் இந்த சீசனின் டிஆர்பி ரேட்டிங் மிகவும் குறைவாகவே இருந்து வருகின்றது. பிக் பாஸ் சீசன் 8 டிஆர்பி ரேட்டிங் 6 புள்ளிகளை தான் பெற்றுள்ளது. இது மிகவும் குறைவான புள்ளியாம். மற்ற சீரியல்கள் தினம் 8 புள்ளிகளுக்கு மேல் பெற்று வரும் நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சி குறைந்தது 10 புள்ளிகளையாவது பெற வேண்டும் என்பதுதான் நிறுவனத்தின் இலக்காக உள்ளது. பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 18 போட்டியாளர்களில் 13 பேர் விஜய் டிவி பிரபலங்கள். சீரியலில் வாய்ப்பு கிடைக்காதவர்களை ஒன்று சேர்த்து பிக் பாஸ் வீட்டிற்குள் அனுப்பி வைத்துள்ளனர். இதனால் விஜய் டிவி சீரியல் பார்ப்பது போல் அழுகாட்சியாக சென்று கொண்டிருக்கிறது பிக் பாஸ் நிகழ்ச்சி. இந்த சீசனுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இல்லை என்பதை அதன் டிஆர்பி ரேட்டிங்கும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. அதன்படி விஜய் டிவி சீரியல்களை விட பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு மிகவும் கம்மியான டிஆர்பி ரேட்டிங்கே கிடைத்திருக்கிறது. பிக் பாஸ் நிகழ்ச்சி வார நாட்களில் ஒளிபரப்பாகியதன் மூலம் வெறும் 6 டிஆர்பி புள்ளிகளை மட்டுமே பெற்றுள்ளது. ஆனால் அதைவிட விஜய் டிவி சீரியல்களான சிறகடிக்க ஆசை, பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2, பாக்கியலட்சுமி ஆகிய சீரியல்கள் அதிக டிஆர்பி புள்ளிகளை பெற்றுள்ளன. சிறகடி காசை சீரியல் 8.2 டிஆர்பி புள்ளிகளையும், பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் 7 டிஆர்பி புள்ளிகளையும், பாக்கியலட்சுமி சீரியல் 6.4 டிஆர்பி புள்ளிகளையும் பெற்றிருக்கிறது. இதன் மூலம் பிக்பாஸுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இல்லை என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பிக்பாஸை பார்ப்பதற்கு நாம் சீரியலையே பார்த்து விடலாம் என மக்கள் வெறுத்து போய் இருக்கிறார்கள் என்பது இந்த டிஆர்பி மூலம் தெரிய வருகிறது. இனியாவது விதவிதமான டாஸ்க்குகள் மூலம் பிக்பாஸ் பிக்கப் ஆகுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். கடந்த சீசனில் எல்லாம் துவங்கிய ஒரு சில நாட்களிலேயே போட்டியாளர்களுக்குள் மோதல் உண்டானது. மேலும் அந்த மோதலினால் பல சர்ச்சைகளும் வெடித்தது. ஆனால் இந்த சீசனில் அதுபோல ஒன்றுமே நடக்கவில்லை. போட்டியாளர்கள் மிகவும் பாதுகாப்பாகவே விளையாடுகின்றனர் என கருதிய நிறுவனம் சண்டை சச்சரவுகளை தூண்டி டிஆர்பி அதிகரிக்க முயற்சி செய்யும் என்பது பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.